ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஒரு பெரிய மகான் இருந்தார் அவரோட பேர் வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிகருக்கு வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி பொன் பொருள் மேலெல்லாம் அவருக்கு ஆசையே கிடையாது தினமும் அன்னன்னைக்கு வேணுங்கிறத உஞ்ச விருத்தி எடுத்து தான் சாப்பிடுவார் ஒரு நாள் அவர் உஞ்ச விருத்திக்கு வந்தப்போ அவருக்கு உதவியா இருக்கட்டும்னு ஒரு தங்க காசை அரிசியில வச்சு கொடுத்தார் யாரோ ஒரு புண்ணியாத்மா அந்த தங்க காசை அவர் விரலால கூட தொடல குச்சியால நகர்த்தி தூக்கி அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு பற்றற்ற இருந்தார் பிரம்மச்சாரி யாசகம் கேட்டு வரான் அந்த ஊர்ல வேதாந்த தேசிகர பிடிக்காத சிலர் எங்க கிட்ட எல்லாம் உனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லப்பா இந்த ஊர்ல வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருக்க நீ அவரை போய் பாரு உன் கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி அனுப்புற அந்த ஏழை நேர வேதாந்த தேசிகரை தேடி வரான் அவனுக்கு கொடுக்க நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையேங்கிற வருத்தத்தோட மகாலட்சுமிய பத்தி ஸ்ரீஸ்துதிங்கிற ஸ்லோகத்தை எழுதி அத அவரும் பாடி அந்த பிரம்மச்சாரியையும் பாட வைக்கிற அதுக்கப்புறம் தூப்புல் கோவிலுக்கு அவன் அழைச்சிட்டு போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே மரகதவல்லி சந்நிதியை பிரதட்சிணம் பண்ண சொல்றார் ஏன் எதுக்குன்னு கேட்காம வேதாந்த தேசிகர் சொன்னதை அந்த பிரம்மச்சாரி அப்படியே செஞ்சான் மகாலட்சுமி பார்க்குறா எதுவுமே தன்கிட்ட கேட்காதவர் கேட்குறார் அதுவும் தனக்காக கேட்கல தகுதியான ஒருத்தருக்காக கேட்குறார் அதுக்காகவே காத்துன்னு மாதிரி அந்த பிரம்மச்சாரி முன்னாடி தங்க காசை கொட்டுறா அவனும் தன்னோட மேல் துண்டை விரித்து அந்த தங்க காசுகளை வாங்கிட்டு வேதாந்த தேசிகருக்கு நன்றி சொல்லிட்டு போனான் வியாபாரம் செழிக்கிறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கும் என்ன பண்ணினாலும் என்னை பிடிச்ச தரித்திரம் போகவே மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிற வாழ்க்கும் இந்த ஸ்ரீஸ்துதியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளக்கேற்றி வச்சு படிக்கணும் இல்லை கேட்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடய யூடியூப் லிங்கை கொடுக்குறேன் அனைவரும் கேட்டு செல்வ செழிப்போடு வாழணுங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை முடிக்கிறேன் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर, कामकोटी शंकर